நடிகர் கார்த்தி அரவிந்த் அரவிந்த்சாமி ஸ்ரீதிவ்யா நடித்த மெய்யலகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது தொண்ணூற்றி ஆறு திரைப்பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மெய்யலகன் நடிகர்கள் கார்த்தி அரவிந்த்சாமி நடிகை ஸ்ரீதிவ்யா உள்ளிட்டோர் இதில் நடித்துள்ளனர் கோவிந்த் வசந்தா இசை அமைத்துள்ள இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் உள்ள கொடிசியா அரங்கத்தில் நடைபெற்றது தொண்ணூற்றி ஆறு திரைப்படத்தை இயக்கிய பிரேம் ஆறு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இந்த மெய்யலகன் படத்தை இயக்கியுள்ளார் மெய்யலகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் நடப்பது போன்று எடுக்கப்பட்டுள்ளது மிகவும் எமோஷனாக படமாக இருக்கும் படத்தின் கதை தஞ்சாவூர் பகுதியில் நடப்பது போன்று காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கதையின் கருப்பகுதி கோவை என்பதால் இந்த மெய்யலகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் நடத்தப்படுவதாக திரைப்பட குழுவினர் தெரிவித்தனர் ஒருவருக்கு தெரியாமலே அவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் பற்றிய கதை மெய்யலகன் திரைப்படம்